ஸோ நான் எப்படி தீனாவை பேர் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி நீங்களாம் சகிச்சு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாம் உள்ள இறைவனை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு இந்த ஈவெண்ட்டு நல்லபடியாக பொறுமையாக, ஏன்னா நீங்கள் போன ஈவெண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் திருப்பி இதை உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் எந்திரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. அதற்காக நன்றி. எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறது இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்ல மழை வர வேண்டும், தண்ணீர் பஞ்சம் தீர வேண்டும், தோழர் முகிலனை திருப்பி பெற வேண்டும் என்று சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஹரிஷ் பிரதருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இங்கே முதல். ஏன்னா மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கடவுளுடைய கிருபினாலும் அதே மாதிரி இன்னொன்று டேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வந்து பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாங்க நடிக்கிறதுக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் அது மீட்டர் தாண்டாமல் நடித்தோம். ஏன்னா அது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்து தான் நான் நடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் தட். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம தர்ஷன் பிரதர் அண்ட் தீனா பிரதர் வந்து, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தீனா கொஞ்சம் இதாக ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிஜமாலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், என் தமிழ் மீது ஆணையாக சொல்கிறேன். ரொம்ப அருமையான காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது பியூர்லி வந்து காமெடி மூவி, கிட்ஸ் மூவி. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சிஜி படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஹாலிவுட்லேருந்து ஆஃபர்லாம் வந்தும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஹரிஷ் கூட தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த ஆக்ட் ஸ்டுடியோஸில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதாவது காமெடி பண்ணலான்றதுக்காக அது சொன்னேன். ரொம்ப ஒரு யங் டீம் இது. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப என்னோட 10 வயசு 12 வயசு சின்னவங்களாக இருப்பாங்க. ஸோ டைலாக் ரைட்டர்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பம்பரமாக சுற்று விடுவாங்க. ஒரு டைலாக் கூட நம்ம எக்ஸ்ட்ரா போடவோ இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அந்த ரொம்ப பர்டிகுலராக அவங்க அந்த கண்டென்ட் வேணும், அதை தவிர்த்து நம்ம ரொம்ப போயிடக்கூடாதுன்ற ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. அதுக்காக ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பாலாவும் நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க. கீர்த்தி வந்து நான் ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், எப்படின்னு திடீர்னு வரும் எங்களுக்கு என்னென்னு பார்த்தா ஒரு அட்டைப்பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கீர்த்தி வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 99% ஆஃப் த மூவி அட்டை ஒட்டியிருந்தா கூட அசால்ட்டாக வந்து ஒரு சால்ட் இதை போட்டு எடுத்து போட்டு அவங்க பாட்டு நடித்து போய் கலக்கிட்டாங்க. அதுக்காக நீங்கள் அவங்க கை தட்டலாம் தாராளமாக. ஏன்னா வந்து அவங்க சொல்றாங்க நீங்க வேற அட்டை பூச்சி எது தேடி வரும், ரத்தத்தை தேடி. எங்க ரெண்டு பேர் உடம்பு ரத்தம் கிடையாது, ஏறி ஏமாந்துதான் போச்சு. ஸோ புளிக்கு பிறந்தது பூனைய பூனை ஆகாதுன்னு சொல்ற மாதிரி அண்ணன் அருண் பாண்டியனுடைய பொண்ணு. ஸோ பயங்கரமா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம மியூசிக் டைரக்டர் குணவர்த்தன் மியூசிக் டைரக்டர் சொன்னது அருமையான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் மேலே தான் எனக்கு கொஞ்சம் கோவம், ஏன்னா வந்து எனக்கு சரியா காஸ்டியூம் சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அனைவருக்கும் என்னுடைய கேமராமேன் பிரதர் வந்து ரொம்ப அருமையாக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மலையிலேருந்து அப்படியே இறங்கி வர மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் இனிமேல் கிடைக்குமான்றது டவுட் தான். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஹரிஷ் பிரதர் நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் மீடியா நீங்கள் நினைத்தால் தான் என்ன வந்து கண்டென்ட் இஸ் கிங், கண்டென்ட் இஸ் கிங். ஏன்னா வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் நல்ல கதையோடு நல்ல படங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படங்கள்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே போல் இந்த படமும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும்பொழுது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் கட்டாயமாக அதை பார்த்து நல்ல நல்ல படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுப்பீங்க. அது நான் கேட்கணும் அவசியம் கிடையாது, கட்டாயமாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.